வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காசிக் காண்டம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடம் பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த காண்டத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிவீர ராம பாண்டியர் இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காண்டத்தை பற்றிய முக்கியமான சில குறிப்புகளையும் அதிவீர ராம பாண்டியரை பற்றிய முக்கியமான செய்திகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசிக்காண்டத்தில் ராமபாண்டியர் என்ன நமக்கு சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் சொன்ன வர கருத்துலேருந்து எந்த மாதிரியான கேள்விகளை தேர்வாணையம் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் அப்படிங்கிற விவரங்களையும் கூடுதலாக நம்ம பார்ப்போம் முதல்ல நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் என்றால் என்ன அதனோட மைய கருத்து என்ன மைய புள்ளி என்ன அப்படின்னா என்னது காசி நகரத்தின் பெருமைகளை எடுத்து போற்றுகிற விதமாக இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூலை எழுதியவர் யார் ஏற்கனவே நம்ம பார்த்தோமே அதிவீர ராமபாண்டியர் சரியா இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இதெல்லாம் முக்கியமானதாக இந்த ப இந்த நூலில் வந்து இருக்குது கூறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடல் இங்கே வந்து பாடமாக இடம்பெற்றிருக்கிறது சரியா காசி காண்டத்தில் இந்த பகுதி கூறிய அப்படிங்கிற பகுதியிலிருந்து பதினேழாவது பாடல் தான் இப்போ நம்ம காசி காண்டத்தில் பார்க்கக்கூடிய பாடல் சரியா முத்துக்குளிக்கும் கொின் அரசர் யார் இந்த அதிவீர ராமபாண்டியர் அவர் யார் அப்படின்னா ஒரு கேள்வி வந்தால் நம்ம என்ன பண்ணோம் பாண்டிய மன்னன் சரியா கோர்க்கையோட அரசராக இருந்தவர் இந்த அதிவீர ராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயட்டையின் உள்ளே காசிகாண்டம் அரசராக இருந்திருக்கிறார் கூடுதலாக என்னது அவருக்கு தமிழ் பாக்களை இயற்றும் திறன் இருந்திருக்கிறது அதனால தமிழ் புலவராக அவர் வந்து அடுத்த நிலையை எட்டியிருக்கிறார் அவரால் எழுதப்பட்டது தான் அந்த காசி கண்டம் என்கிற ஒரு நூல் நம்ம ஏற்கனவே ராம பாண்டியர் அப்படின்னாவே நூல் நூலாசிரியர்களை என்ன படிச்சிருப்போம் வெற்றி வேர்க்கை ஞாபகம் இருக்கா நறுந்துறை என்ற சிறப்பு பெயரை கொண்டது வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர் இப்போ ஞாபகம் வருதா யார் அவருன்னு அவரே தான் இவர் சரியா சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு சீவளமாறன் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லணும் அதிவீர ராமபாண்டியர் அப்படின்னு சொல்லணும் கொர்க்கையின் அரசராக இருந்து தமிழ் புலவராக கண்டம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும் பாண்டியர் அப்படின்னு எழுதணும் சரியா அப்புறம் வெற்றி வேர்க்கை என்று சொல்லக்கூடிய நருந்தொகையை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் சொல்லணும் இப்படி சொல்லி சொல்லி பார்க்கும்போது இவர் எழுதின மற்ற நூல்களும் நம்ம வந்து கூடுதலாக படிச்சுக்கிட்டோம்னா அவரை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம எளிமையாக பதிலளிச்சிட்டு போயிடலாம் இன்னும் என்னங்க கூடுதலாக அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் என்னென்னது நைனடம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இந்த நூல்கள்லாம் இவர் எழுதிய நூல்கள் இவற்றிலெல்லாம் புகழ்பெற்றது எது வெற்றி என்கிற நருந்தொகை சரியா இப்போ நூல் வெளியே பார்த்தாச்சு என்னது கூறி அப்படிங்கிற பகுதியில் பதினேழாவது பாடல் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா இந்த எழுதிய அதிகார ராம பாண்டியரை பற்றி பார்த்துட்டோம் அவர் ஒரு பாண்டிய மன்னராக இருந்திருக்கிறார் சரி அவரோட எழுதிய நூல்களையெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காசி காலத்தில் அந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு நம்ம கேள்விகள் அதில் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவரமாக பார்க்கலாம் சரியா சின்ன ஒரு குறிப்பு நோட்டை போட்டு நீங்கள் என் கூடவே வாசி வாசிங்க காதில் கேளுங்க கட்டலும் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூடவே நீங்கள் படித்தீங்கன்னா இன்னுமே நல்லது கூடவே குறிப்புகளை எடுத்து உங்களோட குறிப்புகள் எழுதினீங்கன்னா இன்னும் கூடுதல் பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் எப்படி அடித்து கேட்டாலும் உங்களுக்கு மறக்காது சரியா பாடத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இப்பண்பாடு போற்றப்படுகிறது இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா விருந்து போற்றுதும் விருந்தோம்பல் வந்து தமிழர்களோட வாழ்வியலில் எவ்வளோ வந்து ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வாக இருந்தது எவ்வளோ மகன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த விருந்தோம்பலை பற்றி சங்க இலக்கியங்கள் எவ்வாறு புகழ்ந்துரைத்தன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் போன பாடமான விருந்து போற்றுதும் பாடத்தில் நம்ம படித்தோம் இதை சொல்லும் போதே உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்கணும் இல்லை அந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பார்த்தோன்னா ஒரு வேலை உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அந்த பாடத்தையும் பிடிச்சி படிச்சுட்டு வந்தவங்க இது உங்களுக்கு இதை வந்தோன்னே அந்த விருந்தோம்பலை பற்றி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இல்லையா சரி விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்பல் வேண்டுமல்லவா அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பல் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன தெரிஞ்சுக்குது நம்ம இந்த பாடலில் விருந்தோம்பலை பற்றி தான் செய்திகள் வருது இல்லையா அதைத்தான் வந்து அதிவீரராமபாண்டியர் சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா வாங்க பாடத்தை பார்க்கலாம் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்திர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருது மற்ற அவன் தன் அறுகுற இருத்தல் போமெனின் பின் செல்வதாதல் பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளில் சொல்கிறார் இல் ஒழுக்கம் இல்லையா இதில் பாடல் எண் வந்து பதினேழு எனது விருந்தினாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்திர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மயில்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல் போமெனின் பின் செல்வதால் பரிந்து நன்முகமன் வளங்கள் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் அன்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன பொருள் அப்படின்னு பாருங்கள் விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் அவரை பார்த்து அவங்கள்ட பேசணும் நல்ல சொற்களை வந்து இனிமையாக பேசணும் இல்லையா இனிய உழவாக அப்படின்னு ஒரு குரலை சொல்கிறார் இல்லையா வள்ளுவர் இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்பை காய்க்க வந்துட்டு அந்த மாதிரி இனிய சொற்களை எடுத்து வர்றவங்ககிட்ட நம்ம உபசரித்து பேசினா அவங்க மனம் மகிழும் அதை தாண்டியும் நம்மளோட மனம் வந்து இன்னுமே பிரகாசம் அடையும் சரியா முகமலச்சூழ் அவரை நோக்குதல் வீட்டிற்குள் வருகை என்று வரவேற்றல் அவர் எதிரில் நிற்றல் அவர் முன் மனம் பேசுதல் அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் அவர் விடைபெற்றுச் செல்லும்போது வாயில் வரை தொடர்ந்து செல்லல் அவரிடம் புகழ்ச்சியாக முகமுன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய ஒன்பது பண்புகள் விருந்தோம்பல் செய்யும் எல்லாரும் ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரியா இது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அது புதிதாக நம்ம வந்து இந்த பாடத்தை பாடல் வரிகளை வேணால் நாம் புதிதாக படிக்கலாமே தவிர இல்லொழுக்கும் புதிதாக கேள்விப்படலாம் இல்லையா காசி காண்டத்தில் இந்த பாடல் இருக்கிறது அப்படிங்கிறது புதுசாக நம்ம கேள்விப்படலாம் ஆனால் இந்த நிகழ்வு என்பது அன்றாடம் நம்ம வீட்டில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்குது இல்லையா யாராவது நம்மளோட ஒரு விருந்தினர் வந்தார் நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு உடைய உட்காருவோம் அவருக்கு என்ன வேணும்னு நம்ம கூடுதல் கவனத்தை எடுத்து கவனிப்போம் அவருக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படிங்கிறது பார்ப்போம் வெயில் அதிகமாக இருந்தால் நம்ம எதாவது என்ன பண்ணுவோம் குளிர்பாடங்களை நம்ம உடனே தயார் பண்ணி கொடுப்போம் அந்தளவுக்கு அவங்கள உபசரிப்போம் கூடவே உட்காந்துருப்போம் அவங்க போகிற வரைக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம பரி சமைப்போம் பரிமாறுவோம் அவங்க சாப்பிட்றதுக்கப்புறம் அவங்க வழி அனுப்புகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கூடவே போய் நின்று வழி அனுப்பிச்சி விட்டு நம்ம வருவோம் இதுதான் இதுதான் அந்த பாடலோட முக்கிய கருத்து வேறு ஒன்றுமே கிடையாது சரியா இந்த பாடல் இடம்பெற்றது இல் உழுக்கம் வந்து காசி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் பதினேழாவது பாடலாக இந்த பாடல் நம்மளுக்கு வந்திருக்கு இங்கே பொருள் சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கேட்பாங்க நம்மளோட டிஎன்பிஜி சிலபஸில் இருக்கக்கூடிய முதல் இல்லையா சொல்லும் பொருளும் அதில் வந்து இந்த பகுதியில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகுறை அப்படின்னா அருகில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பொருள் சரியா முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினைவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அவர்கள் மனம் மகிழும்படி நம்ம அவர்கிட்ட பேசுகிற அவர் நலத்தை கருதி நம்ம வாயிலிருந்து வெளிவரக்கூடிய சொற்கள் சரி அதுதான் முகமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பகுமத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பெல்லாம் இருக்குது முதல்ல இலக்கண குறிப்பை பார்ப்போமா நன்மொழி என்னங்க நன்மொழி பண்புத்தொகைன்னு சொல்கிறாங்க பண்புத்தொகை என்ன காரணம் மைவிகுதி மறைந்து வருகிறது ஒரு குணத்தை இது வெளியே கொண்டு வருது என்னது குணத்தை அந்த மொழியோட குணத்தை என்ன மொழி நன்மை பயக்கக்கூடிய மொழி நன்மொழி நன்மை கூட்டல் மொழி இல்லையா நன்மை கூட்டல் மொழி மைவிகுதி மறைந்து வருவதால் இது என்னது தொகை என்று இருக்கப்படுகிறது வியத்தல் நோக்கல் எழுதுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வரங்கள் இதெல்லாம் என்னது தொழிற்பெயர் விருந்த விருந்தவங்களின் நிகழ்வின் போது நம்ம வந்த விரு விருதுனர் இருக்கார் இல்லையா அவர் கூடவே இருக்கிறது இருத்தல் இருந்துகிட்டே இருக்கிறது அவர்கிட்ட பார்க்குறது பார்த்துட்டே இருக்கிறது அவர் ஒன்று சொல்ல சொல்ல நம்ம வியந்து அதற்கு என்ன பண்ணுவோம் யாக்ட் பண்ணுவோம் இல்லையா அது இது எல்லாமே பேசுகிறது சொல்கிறது அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது இது எல்லாமே ஒரு தொழிலாக நிகழ்வதால் இது எல்லாமே தொழில் பெயர்கள் இது எல்லாமே கல்விகுதியில் வந்து முடிகிறது சரியா அதனால் இது வந்து தொழில் பெயர் ரொம்ப சாதாரணமான இலக்கண குறிப்பு தான் அவ்வளோ க கடினமான இலக்கண இலக்கண குறிப்பு ஒன்றும் கிடையாது சரியா பகுபத உறுப்பு இலக்கணம் உரைத்தன்னு கொடுத்துருக்காங்க எனது உரைத்த ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம் இல்லையா எனது பகுதி சந்தி இடைநிலை என்ன இடைநிலை இறந்த கால இடைநிலை என்ன காரணம் உரைத்த முடிஞ்சிருச்சு இல்லையா உரைக்கின்ற முடியல அப்போ இது இது பார்த்தோன்னா நமக்கு தெரியுது இறந்த காலம் அதனால் இந்த இடைநிலைக்கு என்ன பேர் காலம் இடைநிலை விகுதி என்னங்க ஆ அது என்ன விகுதி பெயரச்ச விகுதி ஏன்னா ஆளு சத்தத்தில் ஊ வந்தால் வினியற்ற விகுதி இல்லையா அந்த மாதிரி எளிமையாக வந்து நீங்கள் பகுபதை உறுப்பின கணத்தை பிரிச்சிருப்பா இதுவும் எளிமையாக தான் இருக்குது வருங்க என்ன கொடுத்துருக்காங்க பகுதி என்னது வா இப்போ நீ ஒரு 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 விஷயம் இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பகுபத உறுப்பு காணொலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முழுமையாக புரியும் இல்லை எனக்கு ஏற்கனவே இல்லைங்க பகுபத உறுப்புன்னு நல்லா பிரிச்சிடும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை என்னென்னா இப்போ பாருங்க வருக என்ன வான் கொடுத்துருக்காங்களே அங்கே கால் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி குழப்பமடைய வேண்டாம் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும் போது பகுதி என்னவாக இருக்கணும் வேர்ச்சொல்லாக இருக்கணும் சரியா வேர் சொல்லாக இருந்தால் தான் பிரிக்க முடியும் அப்போ வருக அப்படிங்கிற அந்த வேகோல் வினைமுற்றுக்கு என்ன ஒரு வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தா வா அப்படிங்கிறதா வேர்ச்சொல் அப்போ பகுதி வான்னு பிரிச்சுக்கணும் வரு என குறுகியது விகாரம் அப்படிங்கிறது அந்த குறிப்பை எங்கள் நம்ம கொடுத்துட்றாங்க சரியா கா வியங்கோல் வினைமுற்று விகுதி நம்ம என்ன சொன்னோம் வருக வருக அப்படின்னா என்னது வருகான வியங்கோல் முற்று அதனோட இலக்கண குறிப்பு சரியா இது ரொம்ப எளிமையானதுதான் இது புரிஞ்சுக்கிட்டால் அது ஒன்றுமே கிடையாது புரியலின்னா குழப்பமாக இருக்கும் அவ்வளோதான் கீழே ஒரு விவேக சிந்தாமனையில் ஒரு பாடல் வந்து பாடல் வரிகள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த பாடல் வரிகள் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இதை கூட கொடுத்துட்டு இது எந்த பாடலில் வரும் வருதுன்னு கேட்டால் நம்ம புத்தகம் முழுக்க தேண்டாலும் கிடைக்காது எனக்கு பின் பின்னலில் பிச்சரிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது என்ன பாடல் ஒப்புடன் முகமலந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் முன்பதே அமிர்தமாகும் முப்பளமுடு பாலண்டம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லி விவேக சிந்தாமணியில் இந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க என்னது இந்த விரும்புவல் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் வரிகள் சரியா இப்போ இந்த ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டோம் இந்த நூலை பற்றியான சிறப்புகளையும் பார்த்துட்டோம் இது நம்ம முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பற்றியான ஒரு குறிப்பு தான் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் வந்து எழுதிய நூல்கள் இல்லையா அப்புறம் இந்த காண்டம் அப்படின்னா என்ன இந்த பாடல் வந்து என்ன இதில் இடம்பெற்றிருக்கு இந்த காசி காண்டத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிமுறைகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கூட கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி காசி காண்டம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து எழுதிக்குங்க காசி காண்டம் எப்படி கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பெண் பெண்களுக்கான வாழ்வியல் நெறிகளை விளக்கி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கும்போது புகார் காண்டம் வஞ்சிக்காண்டம் மதுரை காண்டம் காசி காண்டம் கொடுத்தானா என்னடா எல்லாமே காண்டமாக வருதுன்னு சொல்லி நீங்கள் வந்து குழப்பம் குழம்பிடக்கூடாது காசி காண்டம் தனி சரியா வஞ்சிக்காண்டம் காண்டம் மதுரை காண்டாமல் எங்கே இருக்குது சிலப்பதிகாரத்தோட காண்டங்கள் சரியா அதனால் அந்த குழப்பம் வந்துடக்கூடாது இந்த மாதிரி கேள்விகள் வந்து வரும்போது நீங்கள் தெளிவாக விடைகளை அளித்து விட வேண்டும் மற்றபடி இந்த பாடலில் பெருசாக நம்ம புரியாத மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அனுதினம் நடக்கக்கூடிய விரும்பும் விருந்தோமணிகள் வைத்தான் இந்த பாடல் வந்து எடுத்து உரைக்குது சரியா விருந்தோம்பல்னா நீங்கள் ரெண்டு செய்யலை ஒரு செய்யலை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பகுதியை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா என்னது விருந்து போட்டுறதுங்கிற பகுதி அதற்கு அடுத்த பாடமான காசி காண்டம் இரண்டுலையுமே விருந்தோம்பலை பற்றிய செய்திகள் தான் இடம்பெற்று இருக்கிறது சரியா இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு நம்ம வழக்கமாக தேர்வு அப்போ இல்லையா தேர்வு வந்து தயாராகிடுச்சு இந்த பாடத்தோட பதிவு ஏற்றம் செய்தவுடன் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து இந்த தேர்வுக்கான இணைப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த இணைப்பை பயன்படுத்தி இதில் இந்த பகுதியிலிருந்து எத்தனை வினாக்கள் கேட்க முடியுமோ அத்தனை வினாக்களும் உங்களுக்கு கேட்பேன் நீங்கள் வந்து அந்த தேர்வு வடிவில் நம்மளோட டபுள்யூ 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 டாட் வென்று காட்டு டாட் காம் இணையதளத்தில் வந்து இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுதி பயிற்சி எடுக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்